தமிழகத்தில் இது போன்ற நவீன போக்குவரத்து சைகைகள் நிறுவப்படுவது இதுவே முதன்முறை. போக்குவரத்தை நிர்வகிப்பதில் இந்த போக்குவரத்து சைகைகள் முதன்மை பங்கு வகிக்கின்றன. குறிப்பிட்ட நேர இடைவெளியில் மாறும் பச்சை மற்றும் சிவப்பு விளக்குகளை கொண்ட பாரம்பரிய சைகைகளே தற்பொழுது தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளன. இது குறுக்கு சாலைகளில் வாகன ஓட்டத்தை தடுத்து நெரிசலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்துகிறது. நேரத்தை விரயம் செய்வதுடன் எரிபொருள் இழப்பையும் ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் இதன் மிகப்பெரிய பாதிப்பாக கருதப்படும் 25 விழுக்காடு விபத்துகள் சாலைகள் சந்திப்புகளிலேயே நடக்கின்றன. தற்பொழுதுள்ள போக்குவரத்து சைகைகளின் தேவைகள்: வலுவான கம்பி வடமும் ஹியூம் குழாய்களும் சாலை ஓரங்களில் புதைக்கப்பட வேண்டும். நிறுவவும் பராமரிக்கவும் சாலை ஓரங்களை தோண்டுதல் வேண்டும். பெரிய கட்டுப்பாட்டு பெட்டிகளை நிறுவ வேண்டும். அவை நடைபாதையில் அமைந்தால் இடையூறு ஏற்படும். நிலையான கால இடைவெளியில் சைகைகள் மாறும் திறனற்ற செயல்பாடு காலதாமதத்தை ஏற்படுத்தும். வாகன எண்ணிக்கையின் அடிப்படையில் சைகைகள், நவீன கம்பியில்லா போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பு, ஒளிப்பட கருவி அடிப்படையில் வாகனங்களை கண்டறிதல், தொலையுணர் கண்காணிப்பு அமைப்பு, சூரிய ஒளி மின்சாரத்தில் இயங்கக்கூடிய சைகைகள், மேம்படுத்தப்பட்ட சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் போன்றவற்றை இந்த நவீன போக்குவரத்து சைகைகள் அமைப்பு வழங்குகின்றது. முதற்கட்டமாக இத்திட்டத்தை வெங்கட் நாராயணா சாலை மற்றும் பர்கிட் சாலை சந்திப்புகளில் சோதனை முயற்சியாக தோழன் நிறுவி நிர்வகித்து வருகின்றது. இந்த இரு சாலை சந்திப்புகளிலும் போக்குவரத்து தரவுகள் சேகரிக்கப்பட்டன. ஒவ்வொரு சாலையிலிருந்தும் எவ்வளவு வாகனங்கள் வருகின்றன என்பதை இத்தரவுகள் கொண்டு கண்டறிய முடியும். போக்குவரத்து தரவுகள் சாலைகளின் அளவு மற்றும் சாலைகளில் இருக்கும் தடைகளை முறையாக ஆராய்ந்த பிறகு ஒரு விரிவான போக்குவரத்து பொறியியலை முன்னேற்றும் திட்டம் வரையப்பட்டது. போக்குவரத்து மற்றும் பிற தேவைகளின் அடிப்படையில் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பு வடிவமைக்கப்பட்டது. கம்பியில்லா போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பு என்பதால் கம்பி வடங்களை புதைக்க சாலையோர குழிகள் தோண்ட தேவையில்லை. இந்த கருவியை நிறுவது எளிது. அளவில் சிறியது என்பதால் சிறிய தூண் நட்டு பொறுத்துவிடலாம். எனவே பாதையை மறைக்கும் அளவிலான கட்டுப்பாட்டு பெட்டிகளை வைக்க வேண்டிய அவசியமில்லை. கம்பியில்லா இணைப்பை கொண்டு சைகைகள் மாற்றப்படும். தொலை தூரத்திலிருந்து இக்கருவிகளை கண்காணிக்கவும் முடியும். ஒளிப்படக் கருவிகள் கொண்டு வாகனங்களின் ஏவுதலின் பெயரிலேயே சைகைகள் மாறும். சைகைகளின் கால இடைவெளி வாகனங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே அமையும். வழிப்பாதையின் திறனை அதிகரிப்பதன் மூலம் காலதாமதம், நிறுத்தங்கள், வரிசையில் காத்திருத்தல் போன்ற தடைகள் குறையும். மத்திய கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கொண்டே சிறந்த கண்காணிப்பு, திசை திருப்புதல், விபத்துகளை கண்டறிதல், ஒருங்கிணைத்தல், போக்குவரத்து மேலாண்மை போன்ற செயல்களை திறம்பட செய்ய முடியும். தகுந்த கண்காணிப்பின் மூலம் போக்குவரத்து விதிமீறல்களை திறம்பட நிர்வகிக்க நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள், பாதசாரிகளின் மோதல்கள் மற்றும் விபத்துகளை கண்டறிய இக்கருவி உதவும். இந்த கருவி சூரிய ஒளியின் மூலம் இயங்குகின்றது. 12 வோல்ட் நேர் மின்னோட்டத்திற்கு உகந்தது. 24 மணி நேரமும் தடையின்றி இயங்கும். மின்சாரத்தை சேமிக்கும் எல்இடி சைகைகள், சைகை விளக்குகளின் வெளிச்சத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பு, இரவு நேரங்களில் 50 விழுக்காடு மின்சார சேமிப்பு போன்றவை இக்கருவியின் சிறப்பு அம்சங்கள். இந்த நவீன போக்குவரத்து கட்டுப்பாட்டு கருவியானது சாலைகளில் செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், சாலை சந்திப்புகளை வேகமாக கடக்கவும், நீண்ட வரிசை, நிறுத்தங்கள், காலதாமதம், எரிபொருள் பயன்பாடு, எரிபொருள் மாசு, விபத்துகள் போன்றவற்றை குறைக்கவும் பெரிதும் உதவும். மேலும் சைகைகள் முன்னுரிமை மற்றும் கிரீன் வேவ் ஒரு திசையில் செல்லும் வாகனங்களுக்கு அடுத்தடுத்த போக்குவரத்து சைகைகளில் பச்சை விளக்கு எரியும் அமைப்பு கிரீன்வேவ் எனப்படும்.
வழித்தடங்கள் மூலம் திறமையான போக்குவரத்து மேலாண்மை செய்ய உதவுகின்றது. 4 சாலைகள் ஒன்றிணையும் பகுதிகளில் அமைக்கப்படும் இக்கருவிகள் தற்பொழுதுள்ள கருவிகளை விட 35 முதல் 45 விழுக்காடு செலவினங்களை குறைக்கும். இந்த கருவிகள் பல்வேறு பொது நிகழ்வுகள் நடக்கும் நேரங்களில் வாகனங்கள் வழிமாற்றி அனுப்பவும் விபத்துகளை கண்டறியவும் உதவுகின்றது. போக்குவரத்து சூழல், வாகன ஓட்டம் மற்றும் சாலை பாதுகாப்பில் ஒட்டுமொத்த முன்னேற்றம்.